வெல்கம் டோ தாக்ஸா சினிமா. இது உங்கள் ரெட் ஷர்ட் ரிவ்யூ. இன்றைக்கி எந்த சீரியல் எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேரெக்டாக சன் டிவியில் குஜாச்சு. சன் டிவியில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க நாயகி சீரியல் தான் எடுத்து வந்துருக்கிறேன். இந்த நாயகி சீரியலோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணி கற்பம் ஆகிடுவார். கற்பம் ஆகிருக்கும்போது அவர் பழைய ஞாபகம் வரும். டக்குனு அது கேட்க போவார். கேட்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து கிரிக்கெட் பார்த்துருப்பாங்க கிரௌண்டுக்குள்ளே. நம்மளால் கிரௌண்டுக்கு கிரிக்கெட் விளாட்றதுலேயும் போவார். அவன் அடிச்சு மண்டையை கலக்கி போடுவாங்க. அதனால் எல்லாம் மறந்து போயிடும். இதான் சான்ஸ்னு எல்லாம் சேர்ந்து புது கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளோ போராடி பார்ப்பாங்க, அதை தடுக்க முடியாது. டக்குன்னு ஒருத்தர் கள்ள விட்டு அடிச்சு மண்டையை கலக்கி போடுவார். மறுபடியும் அவர் பழைய ஞாபகம் வந்துடும். பழைய ஞாபகத்தை வச்சு எல்லாத்தையும் தடுக்கிறாங்களா இல்லையாங்கிறதான் கதை. இன்னும் எபிசோடுக்குள்ளே போவோம். நம்ம சொன்ன மிகப்பெரிய பிரபலமான ரவுடி பாபு நம்ம சர்க்குணத்தை தேடி வந்து போகிறாங்க. என்னக்கா இது அநியாயமாக இருக்குது, நம்ம ஆனந்தியை காணாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், ஆனந்தியை காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போய் தேடுறேன் கேட்குறாப்பில். அது தெரியாமல் தான் உடனே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம சர்க்குணம் சொல்கிறாங்க. சரி, எங்கே வேணால் போய் தேடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே தேடினாலும் விடியிறக்குள்ள நம்ம ஆனந்தி கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்லி எல்லாம் கிளம்பும்போது நம்ம ஆனந்தியோட அப்பா இருக்காரு. அவருக்கு கொடுக்குற வேலையை அழுகிறதான். அவர் அழுகிற காட்டில் ஒரு புதுசாக ஒரு வேலை செய்கிறாரு. என்னென்னு பார்த்தா, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ, இந்த மாதிரி விஷயம்லாம் நீ பண்ணாத, உனக்கு வேலையை அழுகிறதான், டேரக்டர் என்னையே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சர்க்குணம் சொல்லிட்டு கிளம்புது. நீ அழுதுகிட்டே, நான் அப்பப்போ உனக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிகிட்ட கேட்குது. உனக்கு அந்த போலீஸோட வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. டக்குன்னு நம்ம கண்மணி சொல்லுது, நீ எனக்கு சோறு போடாதப்பலாம் நான் மேகலாக்கு ஃபோன் பண்ணுவேன், அதுக்கும் சோறு போட மாட்டாங்க. உடனே அரிணிக்கு ஃபோன் அடிச்சு அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ எனக்கு அடிக்கடி போனதுனால வீடு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி சொல்லி எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம ஆனந்தியோட தம்பி கூப்பிட்றான் அம்மா அப்படின்னு சொல்லி. யார் அவன் போகும்போது இப்படி கூப்பிட்றானே தடங்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அவன் ஆனந்தியோட தம்பி. வரும்போது எங்கள் அக்கா கூட வந்துருவீங்களா இல்லை வெறுங்கையை விசிட் வரீங்களான்னு கேட்குறான். இப்போ உனக்கு சர்க்குனை வாக்கு கொடுக்குறேன், வரும்போது உங்கள் அக்கா கூட தான் வரேன் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி கிளம்பிவிட்டாங்க. டக்குனு போயிட்டே இருக்கும்போது கேமரா மாற்றிவிட்டாங்க. கேமரா ஆஸ்பத்திரி பார்க்கும்போது, ஆஸ்பத்திரி பக்கம் போனால் நம்ம மல்லையா அப்புறம் அனனியோட அப்பா அனனியோட அம்மா இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. பேசிவிட்டு எங்கே வெளில கிளம்பி விட்றாங்க. நம்ம அனனியா பேசிகிட்டே இருக்கும்போது வேற கிட்ட போயிடுது. டக்குனு நம்ம எல்லாம் போனதை வச்சுட்டு நம்ம அனுவும் திருவோட அம்மாவும் தனியாக பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நீ சொன்ன வைத்தியரை நான் போய் பார்த்தேன், அவர் சொல்கிறாரு 16 குழியையும் குடிச்சுவிட்டா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும், உங்கள் குடிக்காமல் கீழே ஊற்றிட்டா தான் ஞாபகம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அவன் தான் 16 குழியும் குடிச்சுட்டானே எல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் அம்மா சொல்கிறாங்க. ஒருவேளை அண்ணனுக்கு ஞாபகம் வந்து நம்மகிட்ட மறைக்கிறான் போல, அப்போ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி சொல்லுது. இப்போலாம் உண்மையை சொல்லிவிடாத, பாவம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அண்ணன்னு அவன் அம்மா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் பண்ணுவான், ஏன்னா அண்ணனி அவன் வந்துட்டு ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ வா அண்ணன் போய் கேட்பான், இப்போ யாருமே இல்லையா, ஏதாவது தான் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சலாம் சொல்லி அணுவும் வசந்தியும் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் நம்ம அண்ணனியை விட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லி இங்கேருந்து ரூமுக்குள்ளே போனால் நம்ம திரு மல்லாகப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிறாரு. டக்குனு இங்கே வீடே எந்திரா வெறும்பயலை அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உடனே கேட்ப உண்மையை சொல்லுவே அப்படிங்கிறாரு. ஆ, உண்மையை சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுவேன். ஆ, சத்தியமாக சொல்லுவேன். அம்மா சத்தியமா, அம்மா சத்தியமா, அப்பா சத்தியமா, அப்பா சத்தியமா, அக்கா சத்தியமா அப்படிங்கிறாரு. நீ ஒன்றே விஷயத்தை சொல்லி இல்லாடி வெளில போகணும்னு சொல்லி திட்டி போகிறாரு. இப்பெல்லாம் திட்டாதீங்க அவங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன விஷயம் கேட்குறாரு. உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ மடத்தனமாக பேசிக்கிறேன், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பரவாயில்ல சொல்லு, இந்த மாதிரி 16 தடவை குழியெல்லாம் குடித்தா ஞாபகம் வந்துடும் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே நம்பர் ஒன்னாக தான் பண்ணேன், ரொம்ப பிராண்டாக தான் பண்ணேன், பத்தியம்லாம் முடியாமல் பார்த்துக்கிட்டேன், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அணு குறுக்க வந்து, டே வெறும்பையில உனக்கு எதுவும் ஞாபகம் வந்தாலும் சொல்கிறா, நாங்கள் நிறைய பிரச்சனை இருக்கும், உன்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணணுமா இல்லையா, நம்மளால் அதை மறந்துவிட்டு எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படிங்கிறாரு. டக்குன்னு பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, எல்லாத்தையும் உண்மையை சொல்லிவிடும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அண்ணனி அங்கேருந்து வந்து போடுறாங்க, ஃபோனை காட்டுறாங்க. ஃபோனை காட்டவும் ஒரு காணதியாக வந்துருச்சு. நம்ம எதாவது உண்மை சொல்ல போய் அந்த பொண்ணுக்கு அங்கே உயிர் போயிருமே அப்படிங்கிற வயத்தில் எனக்கு எதுவுமே ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்லி போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படியே சோகத்தில் இருக்கும்போது டக்குனு அண்ணனியை வந்துடுறாங்க. வந்து அவங்க அம்மாட்ட பிடிச்சி காய்ச்சி பிடிச்சி கத்துறாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லையா, எப்போ பார்த்தாலும் அவரை போட்டு கடிச்சிக்கிறேங்கன்னு. டக்குனு அவங்க அம்மா கோவப்படுறது, நீ வாங்குற காசுக்கு மட்டும் நடி, நான் திருவோட அம்மா அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை ஆண்டி, நான் அதுக்கு சொல்லலை, இந்த மாதிரி தப்பாக சொல்லிவிட்டேன், கோச்சுக்காதியே வாங்க எல்லாம் வெளில போகணும் சொல்லி வெளில போயிடுறாங்க. திரு ஒன்று ஃபீல் பண்ணி மறுபடியும் படுத்துங்கிறாப்பில் வெளியில் போனோன்னே நம்ம அண்ணனியா ஃபேமிலி வீட்டுக்கு கிளம்புறாங்க. கூடவே நம்ம அணுவையும் கூட்டி போயிடுறாங்க கம்பல் பண்ணி. டக்குனு நம்ம வசந்தியும் திருவோட அப்பாவும் இருக்காங்க. டக்குனு நம்ம திருவோட அம்மா கேட்குறாங்க, நீங்கள் தானே ஆனந்தி கடத்தினே, ஆனந்தி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. நான் கடத்தில் ஏதாவது ஆதாரத்தோடு பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க, நீங்கள் தானே ஆல்ரெடி பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பிளான் போட்டேன் பண்ணனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நினைத்ததை நடத்திய முடிப்பவனான்னு அப்படி கூட சொல்கிறாரு. ஆகும்போது நீ ஆனந்தியை கடத்தினியா இல்லை அப்படிங்கிறவன், நான் கடத்தலை, இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிப்போகிறாரு. ஆனால் என்ன நீ இப்படி கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சீனு என்னென்னு பார்த்தா, நம்ம கட்டி கிடக்கிற ஆனந்தி திரும்பி முழிச்சு போகிறாங்க. முழிச்சு ரவுடியை அண்ணே அண்ணேன்னு சொல்லி திருப்பாச்சியில் வர விஜயோட தங்கச்சி மாதிரி அவ்வளோ பாசமாக கூப்பிட்றாங்க. அவங்கள இங்கே திருப்பாச்சி விஜய் மாதிரி அவ்வளோ அன்பாக வந்து போடுறாங்க. வந்து என்னம்மா வேணும் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், கையை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ, அதெல்லாம் போக முடியாது, படுத்து தூங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, நான் கற்பமாக இருக்கேன், போய் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மனசாட்சி உள்ள ஒரு அண்ணன் அங்கேருந்து வந்து கட்டை அவுத்து விட்றாப்புல. இதெல்லாம் வந்து எங்கேயுமே சாத்தியம் கிடையாது, இங்கே சாத்தியமாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யாரும் தப்பாடுத்துக்கூடாது. டக்குன்னு அவுத்து விட்டோன்னே வழக்கம் போல தான் தமிழ் சீரியல் தமிழ் சினிமாவில் வர மாதிரி நம்ம பாத்ரூம்குள்ளே போயிருது. போனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான இன்ஜினியர் கட்டினாலும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு குத்து ஊற்றினா ஜன்னல் பறந்து போயிடும். அது மாதிரியான லாஜிக் தான் அங்கேயும். பாத்ரூம்குள்ளே போயிட்டு எட்டி பார்க்குது, ஒரு ஜன்னல் இருக்குது. சன்னலை ரெண்டு ஆட்டை ஆட்டி திரளை பிடிங்கி விடுது. பிடிங்கி விட்டு ஆதவன் சூர்யா மாதிரி
அப்படியே ஜன்னல் பாத்ரூம் வழியாக பொத்துக்கிட்டு வெளில போய் குச்சிருது. குச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 நிமிஷம் ஓடுனா 3வது நிமிஷம் பார்த்தா வில்லங்கி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே என்ன வந்து பிடிச்சி விட்டா பார்த்தா அட குரங்கு மண்டை மேலே இருந்தால் கொண்டைய மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஓடுன சரி வெளியில் ஓட வேண்டியது வீட்டுக்குள்ளே ஓடுறேன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க. சரி வந்து ஓங்கி ஒரு அறைய விட்றாங்க. அறைய விட்டா அந்த மாதிரி மயக்கம் மட்டும் வந்துருது. திரும்ப கையை பின்னாடி வச்சு கட்டி வாயில் துணியெல்லாம் வச்சு கட்டி போடுறாங்க. உடனே சும்மா விட்ட தப்பா போச்சுன்னு தெரிஞ்சு சொல்லி அந்த மாதிரி மறுபடியும் மயக்கம் மட்டும் வந்துருது. பேக் டு கேமரா அப்படின்னா நம்ம போலீஸ்கார் இன்ஜினை காட்டுறாங்க. நம்ம போலீஸ்கார் சொல்கிறாப்புல இந்த பாருமா நான் சிட்டிக்கு வந்தாலும் ஹெல்ப் பண்ணிவிடுவேன், இப்போ செங்கல்பட்டில் இருக்கேங்கிறாரு. செங்கல்பட்டு வந்து எத்தனை செங்கல்பட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. சென்னையிலேருந்து செங்கல்பட்டு ஒரு 450 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனால் முடியாதுங்கிறாரு. என்ன சார் நீங்களும் கை விரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அவங்களாம் பணக்காரங்க, சட்டம்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிற, ஆனந்தி நம்பரும் சுவிட்சாப்பில் இருக்குது, அவங்க கடத்தல நம்பரும் சுவிட்சாப்பில் இருக்குது, அப்புறம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, முட்டாதனமாக பேசாமல் போமா, போய் வெத்தனையில் மைப்பட பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம கண்மணி சொல்கிறாங்க, எனக்கு அவங்க மேலே மட்டும் சந்தேகம் இல்லை, அனனிய மேலே சந்தேகமாக இருக்குன்னு. அப்படியா, அனனியோட ஃபோன் நம்பர் இருக்குன்னா? ஆமாம், ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நம்பர் இருக்கானே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நம்ம போலீஸ்காரும் அவரோட ஃப்ரெண்டு கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க. அவங்கள ஃபோன் அடித்து இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ஃபோன் வருது. ஃபோன் வந்து அட்ரஸ் சொல்லி போகிறாங்க. சொன்னோன்னா நம்ம சர்க்குணம் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம சர்க்குணம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏமா நன்றி சொல்கிறேன், நீ என் கண்ணையை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கண்ணை யார் கட்டினேன்னு தெரில, அது அவர் கண்ணை கட்டினவர் நல்லா கொஞ்சம் இறுக்கமாக கட்டியிருக்கலாம், இவ்வளோ தொலை வந்திருக்காது. சரின்னு சொல்லி அட்ரஸை ஃபைன் பண்ணி சொல்லிவிட்டாப்ல. சரின்னு சொல்லி நம்ம சர்க்குணம் இங்கேருந்து காரில் ஏறிட்டு இங்கேருந்து சல்லுன்னு பறந்து போகிறாங்க. நம்ம போலீஸ்கார் இங்கேருந்து கண்ட்ரோல் ரூம் போயிடுறாங்க அட்ரஸ் சொல்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கார் சீக்வன்ஸாக காட்டிக்கிட்டே இருக்காங்க. 10 நிமிஷம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு தெரியாது. பார்த்தா நம்ம சர்க்குணத்தை கட்டுவாங்க, பாபுவை கட்டுவாங்க, கண்மணியை கட்டுவாங்க, அப்பா கட்டுவாங்க. ஏன்னா அவங்கனா வந்து மெயின் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் த சீரியல் அப்படிங்கிறத வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். டக்குனு 10 நிமிஷம் கழிச்சு எங்கே வந்துட்டோம் தெரியலன்னு சொல்லி ஃபோன் அடிப்பாங்க. யோ அட்ரஸ் எங்கேயா சொன்னால் முட்டுச்சந்தில் போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ அப்படி சொல்லாதமா, ஒரு 200 மீட்டர் முன்னாடி போய் பாருமாங்க. 200 மீட்டர் போயிட்டோன்னா வரலன்னா இன்னொரு 100 மீட்டர் போய் பாருமாங்க. இன்னொரு 100 மீட்டர் போயிட்டாங்க. அப்படியே அங்கே ஒரு வீடு இருக்குதா? ஆமாங்க, நிறையா வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது வீட்டுக்குள்ளே உடச்சிப்போ அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி போவாங்க. ஏன்னா அங்கே தானே ஆனந்தி இருக்கும், அவங்க கண்டுபிடிச்சி போடாங்க. இல்லை டக்குனு இங்கேயும் போயிடுறாங்க. போனால் கதவு சாத்தி இருக்குது. ஆமாம், 12 மணிக்கு எந்த வீட்டு கதை திறந்துருக்கும், அதுவும் கிட்னாப்பர் இருக்க வீடு திறந்துருக்குமா, கதவு சாத்தி இருக்குது. நம்ம சர்க்குலம் சொல்கிறாங்க, டே கதவை அடிச்சு உடையடா அப்படிங்கிறாங்க. டக்குனு ஒரு 2 பேர் வராங்க. அவ்வளோ பெரிய கதவை 2 இடியில் உடச்சி தள்ளிப்புறாங்க. உள்ளே போனால் யாரையும் காணோம். உள்ளே போனோடனே சர்க்குனை கண்ணாலேயே மேலே போய் தேடு மேலே போய் தேடுங்கிறாங்க. எல்லாம் மேலே எங்கேயும் தேடி இருக்கும்போது நம்ம சர்க்குனை இங்கேயிருந்து மாடிப்படி ஏறுறாங்க. ஏறும்போது ஒரு ரூம் திறந்து கிடக்குது. அந்த ரூம் அங்கேயிருந்து திரும்ப பார்த்தா அந்த ரூமில் ஆனந்தி படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ரூமில் ஆனந்தி இருக்காங்களா? அவங்கள நம்ம சர்க்குனை கூட்டி போயிடுறாங்களா? கூட்டி போய் நாளைக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து போடுறாங்களா? மறுபடியும் கல்லை விட்டு அடிக்கிறாங்களா? இந்த தடவை கழிவரம் மேலே கல்லுப்படுதா, இல்லை அண்ணனி அப்பா மேலே கல்லுப்படுதா, இல்லை கல் பூமரங்க மாதிரி திரும்ப வந்து மறுபடியும் ஆனந்தி மண்டையில் அடித்து அவங்களுக்கு பலசெல்லாம் மறந்து போயிருதா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அதன் மேல் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுறேன்னு தெரியும். ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.